பிரஜோஜே ஜன்மனி சுவவத்தையே ஸை பிராம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்ஸஸ்திதிநாஜேதவே திரயிமையாய திரிபுணாத்மனே நகா ஸோ போன க்ளாஸில் வந்து நம்ம அந்த இதோடு நிறுத்தினோம் அந்த ஹாரித்த வணனம் அதில் வந்து அந்த அந்த வைஷம்பாயனோடைய பேச்சு பிரயேண அக்காரணமித்திராணி அதிகருணாத்ராணிச்ச சதா ஹலு பவந்தி சதாம் சேதசி

சமுபஜாத கருணக உண்டாகின கருணையோடு கூட சமீபவர்த்தினம் ரிஷி குமாரகம் அந்நியமும் அப்ரவீத் பக்கத்தில் இருக்கின்ற ஒன் ஆஃப் இஸ் டிசைபிள்ஸ் அவரை பார்த்துட்டு சொல்றார் என்ன சொல்றார் அயம் கதமபி சுகசிசுஹு அயம் சுகசிசுஹு இந்த கிளி குஞ்சானது என்னது அசஞ்சாத பக்ஷப்புட்டக ஏவ உண்டாகாத பட்சங்கள் அப்படின்னா விங்ஸ் ரக்கைகளோட இருக்கின்றன அத் एव புட்டவ अस्मात् அஸ்மாத்து பரிச்சுதேனமுகேன முக பரிபிரஷ்டேன வா அனேன பவித்தவியம் ஸோ வந்து அது கீழே விழுந்து அதுக்கு இன்னும் பக்ஷம் வந்து வரலை விங்ஸ் வந்து வளரலை ரக்கைகள் அதனால் தெர்ஆர் டூ தெர் கேன் பி டூ ரீசன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று தருஷிகராத்து பரிச்சுதா தருவினுடைய மரத்தில் இருந்த மரத்தினுடைய கிளையிலிருந்து விழுந்திருக்கும் இல்லாவிடில் சேனமுக பரிபிரஷ்டேனவா இல்லைன்னா வந்து சேனத்தினுடைய அதுக்கு வந்து கவின்னு போயிருக்கும் அப்போ கீழே போட்டிருக்கும் இந்த ரெண்டுக்குள்ள ஏதா ஒன்று ஆயிருக்கும் இந்த இதுக்கு எதுக்கு இந்த சுகசாவகத்துக்கு சரியா படிங்கோ சேனமுக பரிபிரஷ்டேனவா அனேன பவித்தவியம் சொல்லி தத்தாகி

அதிதவீயத்தையா तया அல்பேஷீவி ஆமீலித்தலோச்சன முகேன பததி முகூர்முக அதி உல்பணம் ஸ்வசிசி ஸ்வசிதி श्वसिति சஞ்சு புட்டம் விவணோதி நோய் சிரோதராம் தாரயிக்கும் ஸோ அதனால் என்னது இது வந்து எயிதர் மேலேந்து விழுந்துருக்கணும் இல்லனா வேற ஒரு பட்சி கீழே போட்டிருக்கணும் இதை அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னா அதிதவீய அப்படிங்கறத உங்களுக்கு வந்து மூணு லிங்கத்துலேயும் இருக்கு தூரம்ங்கிற ஒரு அர்த்தம் அது சரியா ரொம்ப தூரத்திலேந்து பிராப்தசிய விழுந்த காரணத்தினால் அல்பசேஷ ஜீவிதோயம் இதுக்கு வந்து ஜீவனம் இதுக்கு உயிருங்கிறது கொஞ்சம் ஒட்டின்ட்டு இருக்கு மேலும் என்ன ஆமீலித லோச்சனக அவைகளினுடைய கண்கள் வந்து நயனக மூடப்பட்ட கண்கள் முகூர் முகேன முகேன திருப்பி திருப்பி அந்த அப்படின்னா அதனுடைய முகம் வந்து கீழே சாஞ்சுட்டே இருக்கு அதாவது உடம்பு சரியில்லைன்னா முதல்ல தலை தானே வந்து சாயும் இல்லையா உடம்புல ஏதாவது வந்து அஸ்வாஸ்தியம் இருந்ததுன்னா பர்ஸ்ட் தலை விழுந்துரும் ஸோ வந்து அது என்ன அப்படின்னா முகூர் முகுவும் முகேன பத்தி திருப்பியும் திருப்பி அது தலையானது சாயறது முகூர்முகு அதி உல்பனம் ஸ்வசிதி இன்னும் என்ன அப்படின்னா அதனுடைய ஸ்வசனம் அந்த ப்ரீதிங் இருக்குது பாருங்கோ மூ மூச்சு விடுறதுங்கிறது அதி உல்பனம் அப்படின்னா அதிஸ்புட்டம் உல்பனம்னாலே அதுவும் வந்து உல்பனக உல்பனம் உல்பனா அப்படின்னு மூணு லிங்கத்துலையும் இருக்குது உல்பனம் அப்படின்னா ஸ்பஷ்டம்ங்கிற அர்த்தம் இங்க வந்து அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா முகூர் முகு அதி உல்பனம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரொம்ப கிளியரா இருக்கிற ஒரு ப்ரீதிங் இது அப்படின்னா என்னன்னா பெருமூச்சு விடுறதுன்னு அர்த்தம் வி ஆர் ஏபிள் டு சீ த வே ஹீ இஸ் ப்ரீதிங் அதனால அந்த மூச்சு காத்து வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி கிளியர் இட் இஸ் விசிபிள் தட் இ இட் இஸ் தீகிங் டேக்கிங் எ டீப் பிரத்துங்கிற மாதிரி இருக்கா அதுக்கப்புறம் முகுர் முகு சஞ்சுபுட்டம் விவிருணோதி மேலும் திருப்பியும் திருப்பியும் என்ன பண்ணுறது சஞ்சுபுட்டம் தன்னுடைய அந்த பீக் இருக்குது பாருங்க அதை வந்து விவருணோத்தின்னா நல்லா வந்து விஸ்பாரம் விரிச்சிக்கிறது அதை அதுக்கப்புறம் நஷக்னோத்தி ஷிரோதராம் தாரைத்தும் மேலும் என்ன தன்னுடைய சிரச ஷிரஸ் சிரோதராங்கிற இடத்துல உங்களுக்கு கிரீவா அதனுடைய கழுத்து அதை வந்து தாரயுதும் ந ஷக்னோதி அந்த கழுத்தை வந்து அதால் வந்து தூக்கிக்க முடியலை ஆ ஸோ மேலே என்ன நஷக்னோதி ஜிரோதராம் தாரையுதும் மேலும் அதனுடைய கழுத்தை வந்து அதால் ஹோல்டு பண்ணிக்க முடியல ஏன்னால் முன்னாடியே சொன்னோம் முகேன பததினுட்டும் ஆனனத்தினால் விழறுது அப்படின்னுட்டும் ஸோ இங்கே அந்த ஆனனம் விழற காரணத்தினாலேயே அந்த நெக்கு அந்த கழுத்து பாகத்துக்கும்

யாவதேவ ஐயம் அசுபிஹின விமுச்சதே இது வந்து அசுகு அப்படினாலே பிராணன்னு பார்த்தோம் அந்த பிராணனினால் எந்த காலத்துக்குள்ள இது வந்து விடுபடவில்லையோ அப்படின்னா அதுக்கு உயிர் போகிற தருணத்துக்குள்ள தாவதேவ கிரகான அந்த காரணத்துக்கு அந்த காலத்துக்குள்ளேயே இத எடுத்துக்கோ பிடிச்சிக்கோ அவதாரைய சலீல சமீபம் இத அழைச்சிண்டு போ அபிதாய இந் இவ்வாறு சொல்லிவிட்டு தேன மாம் சரஸ்தீரம் அனானையது தேனங்கிறது அந்த சிஷ்யேன மாம் என்னை என்னது அஹ் சிர சிரஸ் சரஸ்தீரம் அனானையது அந்த சரஸினுடைய தீரத்துக்கு அழைத்து அழைத்து கொண்டு சென்றார் அதாவது நயத்தீ அனயத்து அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கு அதோட பாஸ்டன்ஸு இதுல வந்து அநாயத்துங்கிறது உங்களுக்கு காசல் ஃபார்ம் வரும் ஆமா ஆமா நிச்சு அதான் காசல் ஃபார்ம் அநாயகத்தைன பிராபயத்து அடையம்பொடி செய்தார் நான் அடைந்தேன்ங்கிறது வேற அடைவிக்க செய்தேன்னா ஐ ஹ வின் ஆஸ்ட் டு ஐ ஹ வின் மேட் டூ பை சம்படி இல்லையா சோ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த காசல் ஃபார்ம் வரும் நிச்சயங்கிறது அநாயக சரியா மேல திருத்தியத்தல சமீபம் ஏகதேச நிகித தண்ட கமந்தலுகு ஆதாய சுவயம் மா முக்த பிரயத்னம்

இப்ப வந்து அதை ஜலத்து கிட்ட போக சொல்லிட்டார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உபசிருத்திய அதாவது ஜலசமீபம் ஜலத்தினுடைய சமீபத்தில் உபசிருத்திய உபசிருத்தியனா அடைந்து அடைந்து விட்ட பிறகு அதாவது கத்வான் அர்த்தம் ஏகதேசே ஒரு பிரதேசத்தில் நிகிதவ் ஸ்தாபித்தௌ வைக்கப்பட்ட தண்ட கமலுகு கமண்டலுகு ஒரு இடத்துல அவருடைய தண்டத்தையும் கமண்டலு அந்த கையில வச்சுட்டு இருக்கிற கமண்டலுவையும் ஒரு ஜலத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல அது ரெண்டத்தையும் வச்சுட்டும் என்ன பண்ணார் ஸ்வயம் அவராகவே ஆதாய எடுத்துக்கொண்டு அதாவது என்னை மாம் ஆதாயன்னு அர்த்தம் இப்போ இங்க வந்து ஸ்வயம் மாம் முக்த பிரயத்தனம் முத்தானித்தம் அதாவது ஸ்வயம் மாம் ஆதாயன்னு இங்க சொல்றார் இங்க வந்து ஸ்வயம் ஆதாயங்கிறதுனாலேயே அவரே தன்னை எடுத்து என்னை எடுத்துக்கொண்டு மாமிதி சேஷகான்னு கீழே காமெண்ட்ரியில போட்டு கொடுத்துட்டார் ஆமுக்திரயத்னம் அதாவது பரித்ய பிரயத்னஸ்வீவன்தம் சாரீரக வியாபாரம் ஏன அந்த மாதிரி ஒரு உத்தானித்த முகம் ஊரீகிருத்த ஆனனம் மாம் அங்குளியா அந்த அவருடைய கரத்தினால் கதிச்சித் சலீலபிந்தூன்னு அபாயயத்து எனக்கு வந்து சளியில இத வந்து தண்ணியை வந்து குடிக்கும்படி செய்தார் திருப்பியும் அங்க வந்து இது மாதிரியே இதுவும் அதே மாதிரி அநாயகத்து மாதிரி அபாயத்து சரியா இங்க வந்து ஆஹ் வந்து இங்க வந்து ஆமுக்திரயத்தனஹா அப்படிங்கிறது ஆமுக்திரயத்தனம் அதாவது இனிமே வந்து என்னுடைய ஜீவனத்தை ரட்சணை பண்ணிக்கிறதுங்கிற ஒரு சாரீரக வியாபாரம் இன் இன் இனிமே என்னால் என்னுடைய ஜீவனத்தை நான் காப்பாத் காப்பாற்றிக்க முடியாது அதனால ஆமுக்தக பிரயத்னக அப்படின்னா விடப்பட்ட ஒரு எஃபர்ட் என்னால் இனிமே எதுவும் பண்ண முடியாது அப்படி அப்படி இருக்கின்ற மாம் உத்தானித்த முகம் ஊர்தீகிருத்த ஆனனமான எண்ணெய் அங்குல்யா தன்னுடைய கரத்தினால் கதிச்சித்து சலீல பிந்துன்னு அபாயத்து கொஞ்சம் சலீல சலீலத்தினுடைய பிந்துன்னு துளிகள் அவைகளை குடிக்கும்படி செய்தார் சரியா உம் உம் அடைய வந்து ஒரு குட்டியா குட்டியா ஏதோ ஒரு ஒரு கிளி இருக்கு அது வந்து இந்த மாதிரி ஒரு இதை அடைஞ்சொடுத்து அதுக்கு மாதிரி ஒரு பண்ணுவா அப்படிங்கிறது தான் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது முத்த பிரயமா புத்தாணித்த முகம் அங்குல்லா அப்படிங்கிற அந்த இடம் எனக்கு ரொம்ப டச் பண்ணி கீழே வாயை கூட திறக்க முடியல அத வந்து ஒரு வந்து அந்த இந்த சிங்கரால கறந்து அவர் தண்ணீர் ஊட்டி கொடுக்குறதுன்றது அது துணூண்டுக்கு இருக்கிற அந்த குழந்தைக்கு அது இமேஜின் பண்ணா ரொம்ப கையில வச்சுட்டு தன்னுடைய அந்த அதாவது அதால முடியல ஹி இஸ் நாட் ஏபிள் டு ஓபன் ஹிஸ் மவுத் ஸோ கொஞ்சமா அந்த இந்த இதுல எல்லாம் பார்த்தேன்னா ஒரு சிறஞ்சால கொடுப்பா அதுக்கு குட்டி குட்டியா இந்த ஜாரஸ்ட்ல காணாம போன அந்த மிருகங்களுக்கெல்லாம் சோ அத தொலை தன்னோட அம்மா கூட்டேந்து வந்த தொலைஞ்சு போன குட்டிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் பாட்டில்லயோ இல்ல சின்னதா ஒரு சிரஞ்சலை கொடுப்பா சோ இவர் வந்து தன்னோட கையால அந்த ஜலத்தை வந்து அபாய அது குடிக்கும்படி செய்தார் ஆமுக்த பிரயத்தனம் அதுதான் விடப்பட்ட பிரயத்தனக அப்படிங்கிறது இப்ப சொன்னே அதுதான் தன்னுடைய ஜீவனத்தை வந்து ரக்ஷணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு சாரீரக வியாபாரமே விடப்பட்டது அதால் அப்படிப்பட்ட என்னை உத்தானித முகம் மாம் என்ன எனக்கு வந்து என்னோட தலையை தூக்கி இல்லைனா வந்து நானே என்னோட மற்ற பிரயத்தனம் எல்லாம் விட்டாச்சு இருந்தாலும் முத்தாந்தித்த முகம் மம் தலையை தூக்கின என்னை அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரட்டேஷன் இதில் சரியா மற்ற சாரீரக வியாபாரம் எல்லாமே போய்டுது ஜா தலையை மாத்திரம் தூக்கினேன்னு அர்த்தம் உம் சரியா அதான் அம்ப அம்பக சோதகிருத தேத்தஞ்ச சம நவீன பிராணம் என்ன அம்போதேகம் உபஜா நவீன பிராணம் அதாவது அம்பக அப்படிங்கிறது ஜலம் அந்த அந்த ஜலத்தினுடைய க்ஷோதங்கிறது ஒரு கணம் துளி அந்த ஜலத்தினுடைய துளியினால் கிருத்தக செய்யப்பட்ட சேகா சேக்ககனா சேச்சனம்னாலே தெளிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த தெளிப்பு என் என்கிறது எஸ்ய சக தம் அப்படிப்பட்ட என்னை எனக்கு என்ன அப்படின்னா உபஜாத நவீன பிராணம் உண்டான ஒரு புதிய புதிதான ஒரு உயிர் ஒரு லைஃப் கிடச்சது ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் டு டை அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஜலத்தை தெளித்து எனக்கு வந்து ஒரு பிராணன் வரவைக்கப்பட்டது அதுக்கப்புறம் மேலும் என்ன உபதட்ட பிரரூடசிய நவநவளினி தலசிய ஜல சிஷிராயாம் சாயாயாம் நிதாய அதாவது உபதட்ட பிரரூடா அப்படின்னா உபதட்டம்னா தட்டத்தினுடைய சமீப்பே சமீப்பார்த்தே உப்பம் உங்களுக்கு உப்ப ஸோ உப தட்டம் அந்த பேங்க்குக்கு பக்கத்தில் தீரத்து பக்கத்தில் பிரரூடசிய உண்டான நவநளின நளினிதலசிய புதுதாக புதிதாக முளைத்த தாமரையினுடைய எலைகளினுடைய ஜலசிசிராயாம் அதிலேந்து வர அந்த ஜலத்தினுடைய குளிமையினால் குளிமை நிறைந்த சாயாயாம் அந்த ஒரு நிழல் ஆர் அந்த குளிமையையே நிதாய காஞ்சி அதில் வச்சு ஸ்நான விதி சுவ உச்சிதம் அக அகரோத்து தான் அவருக்கு உகுந்த மாதிரி அவருக்கு எப்படி தெரியுமோ ஆர் ஆர் எனக்கு உச்சிதம் ஆத்மனக உச்சிதம் எவ்வாறோ அந்த மாதிரி ஒரு ஸ்நான விதியை சக முனிகி அகரோத் சரியா அதுக்கப்புறம் அபிஷேக அவசானே அநேக

அபிஷேக அவசானே அப்படிப்பட்ட அந்த அபிஷேகத்தினுடைய எண்டுல முடிவில் சனேகப்பிரமபூத்தி ஜப்பன் அகமர்ஷனா பிரத்திரபன் ரவிந்தை நளினீப்ப பகவதே சவித்ரே தத்வா அர்க்கம் உதத்திட்டது ஸோ வந்து அந்த இவர் என்ன முனிவர் என்ன பண்ணார் அப்படின்னா அபி அபிஷேகசிய அவசானே அபிகே ஸ்நானத்தினுடைய அந்த முடிவில் என்னது அநேக பிராணாயாம பூத்தக பலவிதமான பிராணாயாமங்களினால் பூத்த அப்படின்னா பவித்ரீகருத்தகான்னு அர்த்தம் பவித்திரம் செய்யப்பட்டவரும் அப்புறம் அகமர்ஷனானி அகஹ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தப்புன்னு அர்த்தம் ஃப்ளா அப்படின்னு அர்த்தம் அதுதான் அனகா அப்படின்னு பேரு அனகாங்கிறது ஃபிளாலெஸ் அர்த்தம் அனகா வாஞ்சிதார்த்த பிரதாயினி லலிதா சரோஜ்நாமத்துல வரும் அனகா அப்படிங்கிறது தப்பே தவறே இல்லாமல் அதாவது ஆமா பாவம் இல்லாதவள்னு அர்த்தம் ஸோ அனகா அப்படி அகஹா அப்படிங்கிறது ஃப்ளா சரியா சோ அந்த மாதிரி பிராணாயாம பூத்தோ அகமர்ஷனானி அகம்ங்கிறது பாபம் அந்த பாபம்ங்கிறது மிரு மிருஜதே எதனால் அப்படின்னா இந்த ஜபக ஜபம் ஜபத்தை செய்வதனால் ஜபம் குருவன்னு மேலும் என்ன அப்படின்னா உண்முக உண்முகங்கிறது சூரியனை குறித்து நடத்தோம் சூரியாபிமுக சன்னு பிரத்யக்ர பக்னைகி பிரத்யக்ரம்னாலே இப்போது முளைத்தான் நடத்தோம் இப்போது வந்த தற்காலிகம் அர்த்தம் ஸோ வந்து பிரத்யக்ன பிரத்யக்ர பக்னைகி இப்போ சத்திய இப்போ வந்த ரத்தார விந்தைகி அந்த ரத்த கமல் சிகப்பு கமலங்களினால் நளினி நளினி பத்திரப்புட்ட புட்டேன அந்த நளினி நளினியினுடைய புட்டம் அந்த தல புட்டம் லீவ்ஸினுடைய புட்டங்களினால் பகவதே அந்த பகவானான சவித்ரே சூரியனுக்கு அர்க்கம் அர்க்கம்ங்கிறது அர்கியம் இல்லைன்னா பூஜையை தத்வா சமர்ப்பித்து விட்டு உததிஷ்டத்து எழுந்தார் உத்தித்தவான் நித்தியார்த்தகா புரியுறதா ஸோ அதுக்கு வந்து ஜலத்தை கொடுத்துட்டும் கொஞ்சம் உயிர் வரும்படி செய்தார் அது அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்நான விதியும் மக்கரோத்து அந்த பிகாஸ் அவர் வந்து அந்த சரசனுடைய தீரத்துக்கு வந்த காரணமே வந்து என்ன இது பண்ணுறதுக்கு தானே சந்தி பண்ணுறதுக்கு தானே அங்கே வந்து தன்னுடைய கர்மா நித்திய கர்மா பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கார் ஸோ அப்படி இருக்கின்ற சமயத்தில் இந்த அபிஷேகத்தினுடைய அவசானே ப பலவிதமான பிராணாயாம பூத்தோபி அவர் வந்து ஜ ஜப்பன்னு அகமர்ஷனானி அங்கே அகத்தை மிஷ்யத்தை அதை வந்து அழிக்கணும் அதுக்கோசரம் உன்முக எதுக்கு உன்முக அப்படின்னா அந்த பகவானான சூரியனுக்கு முன்னாடி இருந்துட்டு அப்போது முளைத்த முளைத்த ரத்த அரவிந்தைகி நல்ல செவப்பாக இருக்கிற அரவிந்தத்தினுடைய அரவிந்தங்களாலும் நளினி பத்திரப்புட்ட என்ன அந்த ந கமலத்தினுடைய பத்திரப்புட்டங்களினாலும் பகவதே சவித்ரே அர்க்கம் உததிஷ்டத்தை அதை வந்து அந்த வந்து அர்க்கியத்தை கொடுத்தார் கொடுத்துட்டும் எழுந்து நின்றார் நான்

निर्धून निर्दुन, निर्धुन विषद सटा है स्नान आर्द्र जटेना सकलेना तेन ने मुनी कुमार है कदम्ब अनुगम्य मान है मां ग्रीहित वा तपोवना अभिमुक्तम शनि ही शनि ही अगच्छत स आग्रीहित दाऊत दावल है वलकलस्त्य सहजोत्सनाइव संध्यात पहा करता விஷத சட்டகா இது வரைக்கும் அந்த முனிவருக்கு போகிறது அதாவது ஆக்ரஹிதம் அப்படின்னா ஸ்நானத்துக்கு பிறகு நன்றாக எடுத்து கொள்ளப்பட்ட இல்லைன்னா வந்து பரிஹிதம் எடுத்துக்கொண்ட தௌதம் அப்படின்னாலே நல்லா தோய்த்த நல்லா க்ளீன் பண்ணப்பட்ட போட்ட அதனாலேயே தவலம் சரியா அதனாலேயே உஜ்வலம் நல்லா பளிச்சுண்டு இருக்கின்ற வல்கலஷ்ட அவருடைய அந்த மர உரியோடு இருக்கின்ற அவர் சகஜோட்சனக இவ சந்தியா தபா அப்படின்னா சஹோட்சனா ஜோச்சனையா சஹிதகா அந்த நில அவர் பாக்கிறதுக்கு எப்படி இருந்தார் அப்படின்னா நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட அந்த ஆடையை அணிந்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர் வந்து எப்படி அப்படின்னா நிலவொழியோடு உள்ள ஒரு சந்தியா கால சூரியன் போல் இருந்தார் சரியா ஆஹ் ஜோச்சனாங்கிறது உங்களுக்கு வந்து நில ஒளி அது வந்து வெண்மையாக இருக்கும் அதோட அந்த சந்தியா காலத்து ஆதப்பம்ங்கிறது சூடுன்னு அர்த்தம் இந்த இடத்துல சந்தியா காலத்து சூரியன் ஸோ அது போல அந்த மாதிரி ஒரு ஜோச்சனாவோடு நிலவொழியோடு இருக்கின்ற சாயந்தன சூரிய பிரகாஷம் போல அவர் காட்சியளித்தார் மேலும் என்ன கரதல நிர்தூன விஷத சட்டகா தூனனம் அப்படின்னாலே உங்களுக்கு என்னென்னா கம்பனம்னு அர்த்தம் ஆட்டுறதுன்னு அர்த்தம் இங்க வந்து கரதல நிர்தூணம்னா கோதி விட்டுக்கிறது அந்த தள்ளி விடுறது தலைமுடிய அதனால விஷதம் விஷதம்னா வெள்ளன்னு ஒரு அர்த்தம் இருக்கு நிர்மலம்னு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல சரிவர அதாவது தலைய வந்து தன்னுடைய கையால கரத்தளத்தினால தள்ளி விட்டுக்கிறார் அதனால கரெக்டா அமைஞ்சிருக்கு அந்த ஜடஹா சட்டஹா சட்டகன்னா உங்களுக்கு ஜட்டான முடின்னு அர்த்தம் அவருடைய அந்த மாதிரி ஜட்டையோட கூடி இருக்கிற அந்த ஹாரிதக புரியுறதா உங்களுக்கு அதாவது ஆக்ரகித தௌத்த தவல வல்கல அவருக்கு தான் போறது சகஜோச்சன ஈவ சந்தியா தப்பகாவும் அவருக்கு தான் போகுது கரத்தள நிர்தூணன விஷத கர கரத்தினால் கைகளினால் தள்ளிவிடப்பட்ட கம்பனம் தான் அர்த்தம் தூணனம்க்கு இங்கே நிர்தூணனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சஞ்சாலனம் இப்படி இப்படி தள்ளிவிடுறது அந்த தள்ளிவிடப்பட்டதினால் அதனால் உண்டான விஷதா விஷதானா விமலான்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து கிளீனா இருக்கு ப்ரித்தக் பூயஸ்திதா அப்படின்னு கீழே போட்டிருக்கார் நன்றாக அமையப்பட்ட ஒரு ஜடகா ஒரு முடியோட இருக்கின்ற அந்த மாதிரி முடி யாருக்கோ எஸ் எஸ்ஹகா அப்படி இருக்கிற ஹாரிதஹா அதுக்கப்புறம் என்ன பிரத்யக்ர ஸ்நானார்திர ஜடேன சகலேன தேன முனிகுமார கதம்பகேன அனுகமியமானம் கிரகித்வா தபோவனாபிமுகம் சனை சனை அகச்சத்து ஸோ அவர் இந்த மாதிரி இருந்தார் அப்புறம் அவர் கூட வந்த சிஷிய கூட்டங்கள் முனிகுமாரர்கள் எப்படி இருந்தா அப்படின்னா பிரத்யக்ரஸ்நானார்திர ஜட்டேன பிரத்யக்ரம்னா என்ன தத் இப்பொழுதுதான் தற்காலமேவ தற்காலமேவது ஸ்நானம் செய்யப்பட்ட என்ன ஒரு ஸ்நானமோ அந்த ஸ்நானேன ஆர்தா ஜட்டா ஏஷாம் தத்து தேன அந்த ஸ்நானங்களினால் அந்த ஸ்நானம் செய்த காரணத்தினால் நனைந்த ஜட்டா முடி எவருடையதோ அவருக்கு அவரால் தெரியா தேனை அந்த ஜட்டேனங்கிறது தேன முனிக்குமார கதம்பகேனக்கு போகிறது அப்படிப்பட்ட சகலேன அந்த எல்லாரும் அப்படிப்பட்ட தேன அந்த முனிக்குமார கதம்பகேன அனுகமியமான பின்தொடரப்பட்டவரான இந்த ஹாரிதக மாம் गृहीत्वा ஸோ வந்து இங்கே வந்து அனுகமியமானங்கிறது திருப்பியும் அந்த வல்கலஷ்ட சந்தியா தப சட்ட அது மாதிரி ஆரிதாக்கு போகிறது எப்படிப்பட்ட ஆரீதாங்கிறதுக்கு பிரத்யகிரஸ்நானார்தர ஜட்டேன சகலேனத்தேன முனிகுமார கதம்பகேன அனுகமியமான ஆரீத மாம் என்னை கிரகித்வா எடுத்துக்கொண்டு தபோவனாபிமுகம் தபோவனத்தை நோக்கி சனை சனை அகச்சத்து மொள்ள மொள்ளமாக மந்தம் மந்தம் அகச்சது போனார் அடுத்தது படிங்கோ அனதி

அவ்ளதான் அதோட நிறுத்திக்கோங்க என்ன அப்படின்னா கொஞ்சம் தூரம் அதி தூரத்துக்கு ஆப்போசிட் அனதி தூரம் சரியா எங்க போய் ஒரு ஆறு ஏழு பக்கம் தள்ளி போங்கோ போயிட்டு ஆசிரமம் பிரம்மலோகம் அதிரமணியம் அபரம் இவ பிரம்மலோகம் ஆசிரமம் அபஷ்யம் அதுல போய் முடியறது இன்னொரு பிரம்மலோகத்தை போல தோணுகின்ற ஆசிரமத்தை பார்த்தேன் இந்த ஜாவாலி ஆசிரமத்தை வர்ணிக்க போறது நம்ம வைஷம்பாயன இப்போ சரியா சோ வந்து என்ன இப்போ வர ரெண்டாவது விபக்தி எல்லாமே இந்த ஆசிரமத்துக்கு அப்செக்டிவா போக போகிறது ஓகேவா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ நீங்க படிச்ச சென்டென்ஸோட வர திருத்தீயா விபக்தி எல்லாமே காணநைகி உபகூடம் ஆசிரமம் அபஷ்யம் அதுல போய் சேரும் இப்போ நீங்க நிறுத்தினோம் காணநேகி உபகூடம்னு அந்த அந்த காணநகிக்கு இந்த விபக்தி எல்லாம் போகும் அப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால் உபகூடம் சூழப்பட்ட ஆசிரமம் அகம் அபஷ்யம் அப்படின்னு போய் முடிக்க போறது ரொம்ப கொஞ்ச தூரம் போய்விட்டு திசி திசி ஒவ்வொரு திசி திசினா ஒவ்வொரு திக் திக்குலையும் சதா சர்வதா சந்நிஹித குசும பலைகி பக்கத்தில் இருக்கின்ற அந்த குசுமங்கள் மற்றும் பல பலத்தோடு இருக்கின்ற அவைகளினால் எதுக்கு போறது இது தாள திலக தமால ஹிந்தால பகுல பகுலைகி இதெல்லாமே விரட்சங்களுடைய பேர் தாள விருஷம் திலக விருஷம் தமால விருஷம் ஹிந்தாலம் பகுலம் இந்த மாதிரி விரக்ஷங்களுடைய இந்த பகுலானாம் பகுலைகி பகுலம் அப்படின்னா பிரச்சுரம் நிறைய இருக்கின்ற மேலும் என்ன சந்நிஹித குசும பலகி பக்கத்திலேயே பழத்தையும் பூக்களையும் தரக்கூடிய அவைகளினால் எவைகளினால் தால திலக தமால ஹிந்தால பகுல பகு பகுலைகி தாள விரம் திலக வட்சம் தமால விருக் ஹிந்தால பகுல பகுல விருஷானாம் பகுலைகி மிகுந்ததோடு நிறைய இருக்கின்ற அந்த காணனைகி அந்த காட்டினால் உபகூடம் சூழப்பட்ட ஆசிரமம் அகம் அப்பசியம் சரியா அதுக்கப்புறம் ஏலா லதா குளித்த நாலிகேரி கலா ஏலாங்கிறது உங்களுக்கு ஏலக்காய் அந்த ஏலக்காய் அதனுடைய அதாவது நாளிகேரங்கிறது நாரிகேலம் கோகனட்டு தென்னமரம் அந்த தென்னை மரத்தினால தென்னை சூழ்ந்து இருக்கின்றது எது அப்படின்னா இந்த ஏலாலதம் இந்த ஏலக்காவினுடைய கொடி சரியா ஸோ ஏலா லதா ஆகுலித நாலி கலாபைகி கலாபம்னா திருப்பி சமூகம்னு அர்த்தம் கூட்டம் அந்த இதனுடைய அது பேர் என்ன தென்னந்தோப்பு அந்த தென்னந்தோப்போடு கூட இருக்கின்ற தென்னம் நாலிகேரி கலாபைகி காணநகின்னு போகிறது அந்த நாரிகேலம் தென்னந்தோப்போட அந்த கூட்ட அந்த ஒரு தென்னை அது என்ன சொல்லுவா தோப்பு அந்த தோப்பு தோப்பினால் தோப்போடு இருக்கின்ற காணநைகி உபகூடம் ஆசிரமம் அகம் அப்பசியம் அந்த தென்னந்தோப்புங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஏலாலதா குளித்த நாலிகேரி கலா ஏலாலதாங்கிறது ஏலக்கா செடி கிரீப்பர் அவைகளினால் ஆகுலித்தம் அப்படின்னா சரவுண்டு பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம் அந்த மரம் தென்னந்தோப்பு இருக்கு தென்னந்தோப்பை சுத்தி வந்து ஏலகா மரம் இருக்கு அப்படி இருக்கின்ற காலநெய்கி உபகூடம் அகம் ஆசிரமம் அப்பஷ்யம் சரியா அடுத்தது லோல லோத்ர லவலி லவங்க பல்லவைகி கானனைகி உபகூடம் லோலம் அப்படின்னா ஆலோலம்னு வச்சுக்கோங்கோ லோலம் வச்சுக்கோங்கோ ரெண்டுமே வந்து அசைவுன்னு அர்த்தம் அசைகின்ற லோத்ர லவலி இதெல்லாம் வந்து பு விசேஷங்கள் விரக்ஷ விருஷத்தினுடைய பேர் சரியா இங்கே வந்து ஒரு நிமிஷம் காலவாகான்னு கூப்பிட்டுருக்கார் லவல் லவல்யாங்கிறது லதா விசேஷாக டைப் ஆஃப் க்ரீப்பர்ஸ் லவங்கம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் லவங்கம் இந்த ஸ்பைஸு அது அந்த அவை இந்த லோத்ர லவலி லவங்க அப்புறம் பல்ல இவைகளினுடைய பல்லவம்னா இலைகள் அந்த இலைகளினால் ஆன கானனைகி உபகூடம் ஆசிரமம் அகம் அபியம் அதுக்கப்புறம் உள்ளசித சூத்த ரேணு பட்டலைகி உள்ளசித அப்படின்னா நல்லாக நன்றாக மேலே எழுவுகின்ற சூத்தம்னா உங்களுக்கு மாமரம் அதனுடைய ரேணுனா அந்த பராகம் அதுலேருந்து வர்றது இல்லையா அவைகள் அவைகளினுடைய பட்டலம்னா சமூகம் அந்த சமூகத்தினால் சமூகத்தோடு இருக்கின்ற காணனைகி உபகூடம் ஆசிரமம் அகம் அபசியம் அதுக்கப்புறம் அலிகூல ஜங்கார முகர சககாரைகி சககாரம்னால அதி சௌரப ஆம்பரகாக்கு சககாரம்னு பேர் சரியா யுக பார்த்து சௌரபமே கொடு கொடுத்துட்டே இருக்கும் அந்த ஸ்மெல்லை வந்து அவ்வளோ ஒரு நல்ல பழுத்த ஒரு ரசாலம் அப்படி இருக்கின்ற சககாரைகி காணனைகி உபகூடம் ஸோ அந்த சாகாரங்கிறது யாதோட இருக்குது அந்த மாமரம்ங்கிறது அப்படின்னா அலிகுல ஜங்கார முகரைகி அலி குலம் அலீனா வண்டு வண்டுவின் அலினா குலம் அலி வண்டுக்களினுடைய கூட்டம் அந்த 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 கூட்டத்தினுடைய ஒரு ஜங்காரம் ஒரு ஊங்கட்ற சவுண்டு அதனால் ஒரு முகரம் சப்தாயுதம் அப்படி இருக்கின்ற சாகாரைகி கானனைகி உபகூடம் ஆசிரமம் அகம் அவசியம் அதுக்கப்புறம் உன்மத கோகில குல கலாப கோலாகலிபிகி மதம் மதத்தோடு இருக்கின்ற அந்த கோகில பட்சிகள் அவைகளுடைய குலம் அந்த குலத்தினுடைய கலாபம் ஒரு சமூகம் அந்த சமூகத்தினுடைய கோலாகலம் கோலாகல சப்தத்தினோடு சப்தத்தோடு கூட இருக்கின்ற காலநகி அதுக்கப்புறம் உட்புல்ல கேத்தகி ரஜ புஞ்ச பிஞ்சரைகி நன்றாக பூத்த கேதகி புஷ்பங்களனுடைய ரஜகா அப்படின்னாலே திருப்பியும் அதே அந்த பராகம் அவைகளுடைய புஞ்சம் அப்படின்னா கூட்டம் பிஞ்சரைஹினா பிஞ்சரம் அப்படின்னா எல்லோயிஷ் ரெட் அவைகளோடு இருக்கின்ற காணனைகி உபகூடம் அகம் ஆசிரமம் அபசியம் அதுக்கப்புறம் பூகிலதா தோல அதிரூட மனதேவதைஹி பூகிலதானா பாக்கு பாக்கால பாக்கினுடைய பாக்கு கொடி அந்த பாக்கு கொடியினால் செய்யப்பட்ட தோலானா அவங்களுக்கு ஊஞ்சல் அந்த தோலா மேலே யார் உட்கார்ந்துருக்கா சாக்ஷாத் இந்த வனதேவத்தையே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கின்ற காணநகி உபகூடம் ஆசிரமம் அகம் அபசியம் அதுக்கப்புறம் தாரகா வர்ஷமிவ அதர்ம விநாச பிசுனம் குசுமநிகரம் அனில அனவரதம் அதிதவலம் உத்ரஜத் உச்சுஜத் பிஹி சம்சக்த பாதப்பைஹி கானனைகி உபகூடம் சம்சக்த பாதப்பைஹி அப்படின்னா நல்ல திக்கா இருக்கின்ற டென்ஸ் அடர்ந்த மரங்கள் அவைகளோட இருக்கின்ற காணநைகி உபகூடம் மேலும் என்ன அப்படின்னா தாரகா வருஷம் இவ அதர்ம விநாச பிஷுனம் எப்படி வந்து தாரகாவினுடைய தாரகானா நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களினுடைய வருஷம் அப்படின்னா பொழிவு அது வந்து அதர்ம ஆஹ் சோ தாரகா வருஷம் இவ அதர்ம விநாச பிசுனம் அதாவது குசும நிகரம் அதாவது தாரகா வர்ஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நக்சத்திரோட் நக்ஷத்திரத்தினுடைய ஒரு விருஷ்டி மழை அந்த நட்சத்திரத்தினுடைய புழிவை போல என்னது அப்படின்னா அந்த குசும நிகரம் இந்த பூக்குளனுடைய கூட்டம் அவைகள் அனவரத்தம் இடைவிடாமல் உச்சிருஜத் பிகி உச்சிருச்சிகினா கொட்டுக்கின்ற அந்த சம்சக்த பாதை பைகி அந்த ரொம்ப திக்காக டென்ஸாக இருக்கின்ற அந்த மரங்களோடு இருக்கின்ற காரணம் மேலும் என்ன அப்படின்னா தாரகாவர்ஷம் இவ அதர்ம வினாச பிஷுணம் அதர்மத்தை அழிக்கக்கூடிய அதுக்கு ஒரு சூச்சகம் போல இருக்கின்ற என்ன இந்த தாரகாவர்ஷத் அதர்மத்தை அழிக்கிறது அப்படிங்கிற த அதர்ம வினாச பிஷுணம் அதர்மங்கிறது பாபம் அந்த பாப்பத்தினுடைய யக வினாசக ஒரு துவம்சம் அதனுடைய ஒரு சூச்சகம் போல என்ன அப்படின்னா அநில சலிதம் பவனத்தினால் பிரகம்பிதம் ஆட்டப்பட்டு ரொம்ப அதிதவலம் அப்படின்னா ரொம்ப ஒரு வெள்ளையாக அவர் ரொம்ப உஜ்வலத்தோடு இருக்கின்ற அந்த புஷ்ப சமூகத்தம் புஷ்ப புஷ்ப சமூகத்தை உற்சப்பிகி அதை பொழிகிறது எது இந்த சம்சக்த பாத பைகி காணநேகி அப்படி சம்சக்த பாதப்பைகி இந்த டென்ஸாக இருக்கின்ற அந்த மரங்களில் மரங்களிலிருந்து விழுகின்றது அந்த பூக்கள் அது எப்படி அப்படின்னா அனில சலித்தம்ங்கிறது நீங்க வந்து காத்துனால அசையப்படுறதுங்கிறது அது வந்து அந்த காத்துனால ரொம்ப ஃபோர்ஸா அச அசையப்பட்டிருக்கும் தான் நிறைய பூக்களுங்கிறது விழுந்திருக்கும் அந்த ஃபோர்ஸை அசையிறது அப்படிங்கிறது எதை எதை சூச்சகம் அப்படின்னா அதர்ம விநாச பிசுணம் அந்த அதர்மத்தினுடைய அழிவு தர்ம நிலைநாட்டுறது தர்மம் நிலைநாட்டுறதுன்னா நல்லது விழும் நல்லது வரும் இல்லையா ஸோ அந்த அதர்ம விநாச பிஷுணம் பிசுனம்ங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுன்னு அர்த்தம் அந்த அதர்மத்தினுடைய அழிவை சூச்சனா செய்வது போல அநில சலித்தம் காற்றினால் அசைக்கப்பட்ட அந்த குசுவ நிகரம் அந்த குசு பூக்களனுடைய அந்த கூட்டம் எக்கச்சக்க பூக்கள் அவைகள் வந்து என்ன அனவரதம் அதிதவலம் உச்சிருத்பிகி அந்த பூக்களனுடைய கூட்டத்தை உச்சிருத்பிகி அதை பொழிகிறது எது இந்த மரங்கள் அவைகள் வந்து என்ன இடைவிடாமல் பொழிந்து கொண்டிருக்கிறது அது எது போல இருக்குன்னா தாரகாவர்ஷம் போல இருக்கு நட்சத்திரங்களனுடைய வர்ஷனம் ஒரு மரம் மழைங்கிறது நட்சத்திர மழைங்கிறது இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வெள்ளையா இருக்கின்ற இந்த பூக்களானது மரத்திலிருந்து கொட்டுகிறது அந்த மரமானது பொழிகிறது அந்த வெள்ளை பூக்களை அது வந்து வெள்ளை பூக்கள் பொழிகிறதுங்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு நல்லது நடக்கிறது நல்லது நடக்கிறது என்ன என்னன்னா அதர்மத்தை அதர்மத்தினுடைய விநாச பீஷுணம் அந்த அதர்மத்தினுடைய அழிவை சூச்சகம்

ம் சோ வந்து இது என்ன அப்படின்னா இப்ப வர இந்த அச்சக்கித அப்படி அதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அந்த தண்டகாரண்ய ஸ்தலிபிகி அதுக்கு வந்து விசேஷனமா போடுது சரியா அந்த மாதிரி தண்டகாரண்ய ஸ்தலிபிகி உபசோபித பிராந்தம் ஆசிரமம் அகம் அபஷ்யம் அப்படின்னு அங்க போய் சேர்றது சோ வந்து என்ன அப்படின்னா அச்சகித் அச்சகீத பிரச்சலித கிருஷ்ணசார சத சபலாபிகி இது எல்லாமே வந்து அந்த தண்டகாரண்யம்ங்கிற வந்து அந்த அரண்யம் காடு அதுல இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு போறது ஓகேவா சோ அச்சகீதம் பயமே இல்லாமல் நிர்பயத்தோடு பிரச்சலித்தாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற கிருஷ்ணசாராக அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் டீர் மிருகங்கள் அவைகளினுடைய சதசபலாபிகி அதனால் அவைகளினுடைய ஒரு நூறு அப்படின்னா எக்கச்சக்க மான்கள் அந்த மான்களினுடைய அந்த கிருஷ்ணசாரங்கிற டைப் ஆஃப் டீரு ஸோ அது வந்து புள்ளி மானாவும் இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப கலர்ஃபுல் மான் போல் இருக்கு அதனால ஷபலாபிகி ஷபலாபிகினா விசித்திர வர்ணாபிகி ஒரு விசித்திரமான ஒரு வர்ணத்தோடு இருக்கின்றது இருக்கின்ற அந்த தண்டகாரண்ய ஸ்தலீபிகி அதுக்கப்புறம் உட்பல் உட்புல்ல ஸ்தலகமலினி லோஹினி பிஹி அதாவது அப்பொழுது பூத்த அந்த ஸ்தலகமலினி அந்த இடத்தை சேர்ந்த அந்த கமலங்கள் விகச விகசிதாக யா ஸ்தலகமலின்யா அந்த ஸ்தல பத்மி தாபிஹி அந்த அந்த கமலங்களினால் சகப்பாக இருக்கின்ற லோஹினி பிகினா ரத்தவர்ணாபிகி சகப்பு வர்ணத்தோடு இருக்கின்ற தண்டகாரண்ய ஸ்தலிபிகி அதுக்கப்புறம் மாரீச்ச மாயா மிருக அவலூன பிரருட வீரு தலாபிகி சரியா மாரீச்சன்கிறவன் அந்த ராட்சசன் அந்த அந்த ராட்சசனே என்ன மாயா மிருக ஒரு கபட்ட கப்பட்ட தங்கமான் போல வந்தான் அவன்தான் அவனால் அவலூனானி சின்னம் பண்ணப்பட்ட பின்பு பிரருடானி அதாவது அந்த மாரீச்சனானவன் மான் மேடம் பூண்டு வந்தான் மான் மாய மாயமான் தங்கமான் சொரூபமாக சொரூபத்தை எடுத்துட்டு வந்து சீதாவை வந்து அதுக்கு வந்து அட்ராக்ட் ஆக செஞ்சான் இல்லையா ஸோ அந்த மாரீச்ச மிரு மாரீச்ச மாயாமிருக அவலூனை அப்படின்னா அந்த மாரீச்சனானவன் மாயா மிருக சரீரத்தை எடுத்து கொண்டிருந்த சமயத்தில் அவலூனம் அவலூனம்னா சின்னம்னு அர்த்தம் பிச்சை பிச்சு போடப்பட்ட அப்படின்னா அது மானோனோ அங்க இருக்கின்ற அந்த இதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கு அங்கே அங்க இருக்கின்ற அந்த கிராசோ ஏதோ அஹ் அத பக்ஷண தல சின்னானி பக்ஷணார்த்தம் இது சேஷா அவைகள் எல்லாம் உடைக்கப்பட்டது அவர் பிச்சு போடப்பட்டது எதுக்கோசரம் சாப்பிட்றதுக்கோசரம் அப்படிப்பட்ட அந்த பிரதேசம் மேலும் இந்த மாதிரி அது சின்னம் பண்ணப்பட்ட பிறகு பஷாத்து பிரரு பிரரூடானி பிறகு உற்பன்னானி அந்த வீருதாம் வீருதாம்ங்கிறது லதானாம்னு போட்டிருக்கார் அந்த வீருதாம் தலானி அந்த கொடிகளினுடைய அந்த இலைகள் அந்த இலைகளை வச்சுட்டு இருக்கிற தண்டகாரண்ய ஸ்தலிபி புரியுறதா அந்த மாரீசன் வந்து மாயாமிருகம் வேஷத்தில் வந்து அங்கே இருக்கின்ற அந்த கொடி கொடியில் இருக்கின்ற அந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் அவைகளெல்லாம் முளைச்சிருக்கான் திருப்பியும் பிரரூட வீருத் லதாபிகி வீருத் தலாபிகி ஸோ இப்போ திருப்பியும் வந்து அந்த கொடியில் வந்து அப்படி மாயாமிருக வேஷத்தில் வந்த அந்த மாரீச்சனனால் சாப்பிடப்பட்ட அந்த 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 பிரதேசத்தில் இருக்கிற அந்த இலைகள் இப்போ திருப்பியும் புதுசாக முளை முளைச்சிருக்கு அங்க அப்படிப்பட்ட தண்டகாரண்ய ஸ்தலிபிகி அதுக்கப்புறம் தாஷரதி சாப்போட்டி கத கந்த கர்த்த விஷமித தலாபிகி தாஷரதி அப்படிங்கிறது தசரதனுடைய புத்திரன் ராமர் அந்த தாசரதி கோட்டி அவருடைய சாப்பங்கிறது தனுஷு தனுஷனுடைய கோட்டினா அக்ர பாகம் அத அதனால் கஷதம் துண்டிக்கப்பட்ட கந்தங்கிறது மூலப்பிரதேசங்கள் அங்கே கர்த்தம்னா அவங்களுக்கு ஓட்டை அந்த ஓட்டையினால் விஷமித்த தலாபிகி அதாவது பல இடத்துல அம்ப வந்து எழுதியிருப்பார் எழுததுனால நிறைய அந்த விரக்ஷங்களுக்கு கீழே இருக்கிற அந்த மூலப்பிரதேசங்களில் ஏதாவது ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அதனால் விஷமிதம் தலாம்பிகி அப்படின்னா இட் இஸ் நாட் ஈவன் விஷமிதம் சமம்னால் வந்து உங்களுக்கு ஈவன் சமமாக இருக்குன்னு அர்த்தம் விஷமித்தம்ங்கிறது அதுக்கு ஆப்போசிட் மேடும் பள்ளமாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கின்ற தலாபிகி பூமியோடு இருக்கின்ற அந்த தண்டகாரண்ய ஸ்தலீபிகி அந்த கண்ட தண்டகாரண்யத்தினுடைய ஸ்தலத்தினோடு ஸ்தலத்தினால் ஸ்தலங்களினால் உபசோபித பிராந்தம் ரொம்ப அழகாக்கப்பட்ட பிராந்தத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆசிரமம் அகம் அவசியம்